இந்த நாம் தமிழர் கட்சியினர் மீதும் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் மீதும் ஒரு அவதூறு பரப்புவதற்காக இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தை தொடர்ந்து வன்னியரசு அவர்கள் வந்து செஞ்சுக்கிட்டே வராங்க. இது முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்கூடிய ஒரு செயல். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மான மரியாதை இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி மாதிரி நடந்திருக்கீங்களா? ஐயோ, மான மரியாதைலாம் உங்களுக்கு கிடையாதோ? அண்ணன் திருமாவே சொல்லிட்டாரு, எப்படி வந்து பிஜேபிக்கு அச்சுராஜாவோ அதே போல இந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து நம்ம வன்னிக்குட்டி வன்னிக்குட்டி உட்காந்து அந்த இதெல்லாம் புறணி பேசுறது மட்டும்தான் அதோடைய வேலையாவே இருக்கு. ஆனா உண்மையிலே தமிழ் தேசிய தலைவர் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பொருத்தமான ஒரே ஒரு நபர் இந்த உலகத்திலே தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். எதற்காக அவரை நம்ம தமிழ் தேசிய தலைவர் அப்படின்னு சொல்லி கூப்பிடறோம்னா, திருமாவளவன் மீது உங்களுக்கு வந்து விசுவாசம் இருக்கலாம், அவரை வந்து நீங்க தலைவரா கொண்டாடலாம், அவருக்கு தான் நீங்க ஏற்கனவே பட்டம் கொடுத்து வச்சிருக்கீங்களா, எழுச்சி தமிழன் திராவிட சிறுத்தை அப்படின்னா பட்டம் கொடுத்துருக்கீங்களா, நாங்க யாராச்சும் கேட்டமா எதுக்கு இப்பெல்லாம் பட்டம் கொடுக்குறீங்க, நீங்க எல்லாம் தீவிரவாதம் கட்டமைச்சு வச்சிருந்தா அந்த தலைவர் பிரபாகரனையும் அவருடைய பெருமையும் அவருடைய தியாகத்தையும் புலிகளுடைய வீரத்தையும் வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. வணக்கம், நான் உங்கள் அப்ஜித். நேற்றைய தினம் மனித உரிமை நாளை முன்னிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தேசிய இனங்களுடைய பிரதிநிதிகள் பஞ்சாப்ல ஒன்று கூடினாங்க. அண்ணன் சீமான் அவர்களும் வந்து அந்த கூட்டத்தில் வந்து கலந்துகிட்டாரு. தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய இனத்தின் பிரதிநிதியாக அவர் அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டாரு. இதை மற்ற தேசிய ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் பேச பொருளாக்குறாங்க. இந்த மாதிரி தேசிய அரசியல் பேசக்கூடியவங்களாம் மனித உரிமை நாளன்று இந்த பஞ்சாப்ல வந்து ஒன்று கூடியிருக்காங்க. அவங்க பல விவாதங்களை வந்து விவாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து பேச பொருளாகவும் அதை வந்து செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை இந்த நேஷனல் மீடியாக்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வழக்கம் போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 200 திராவிட ஊடகங்கள் எல்லாமே சீமானை எப்படி இருட்டளிப்பு செய்வாங்களோ, சீமானுடைய கருத்துக்களை எப்படி மக்களிடம் சென்று சேராம பாத்துக்குவாங்களோ, அதே போல இந்த நிகழ்வுகளையும் மக்களிடம் கொண்டு போய் சேராம இருட்டடிப்பு மிகப்பெரிய அளவில் செஞ்சாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. என்னதான் இவங்க மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காம இந்த விஷயங்களை மறைத்தாலும் இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட அரசியல்வாதிகள் மற்றும் தேசிய அரசியல் பேசக்கூடியவங்களுக்கு இந்த விஷயம்லாம் நல்லா தெரியும்ல. அவங்களுக்கு இதை பார்த்தோன்னே வகுறு எறிய ஆரம்பிச்சிருச்சு. என்னடா சீமான் அவர்கள் வந்து இந்த மாதிரி தேசிய அரசியல் பேசுறவங்களுடைய கூட்டணியில வந்து இருக்காரு, அவருக்கு அங்க மிகப்பெரிய அளவில் மரியாதை இருக்கு, அவரை மிகப்பெரிய ஒரு நம்புறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு தமிழ் தேசிய பிரதிநிதியாக எல்லாருமே வந்து அங்கீகரிக்கிறாங்க, இதெல்லாம் விட்டு இப்படி விட்டா நல்லா இருக்குமா, அவர் வளர்ந்துட்டே போனா நம்மளுடைய பொழப்பு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தறிச்சல தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 200 ஊப்பிய புறம் ஏவி விட்டு சீமானுக்கு எதிராக ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. நம்ம அண்ணன் தம்பிலாம் வந்து அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா, உடனே இவங்களும் களத்தில் இறங்கினாங்க. நைட்டு 3 மணி வரைக்கும் விடலை வச்சு அடிச்சு ஹேஷ்டாக இவங்களும் வந்து சீமான் அண்ணனுக்கு ஆதரவாக ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணாங்க. தேசிய இன போராளி சீமான் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணாங்க. அதுவும் இந்திய அளவில் ட்ரெண்டிங்ல போச்சு. இது எப்போதும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எப்போதும் இந்த ஊபிகள் வந்து நாங்கள் சீமானுக்கு எதிராக ட்ரெண்ட் பண்றோம்னு ஓடி வருவாங்க, நம்ம தமிழ் தேசிய ஆதரவெல்லாம் உள்ள பூந்து அடிச்சோன்னே தெரிச்சு ஓடிடுவாங்க, அப்புறம் அசிங்கப்படுறது அவமானம் போது இதெல்லாம் நடக்கிறதான். எத்தனை முறை அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் தோத்து போனாலும் இந்த ஊப்பிகள் மட்டும் கஜினி முகமது மாதிரி மறுபடியும் மறுபடியும் பற எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக அவங்களுடைய மனதைரியத்தை பாராட்டணும். ஆனா என்னன்னா, இவங்க சீமான் அவர்களுக்கு எதிராக அந்த பொய் பரப்புரை செய்வதற்கு பதிலாக ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசினா வச்சு ஏதாச்சும் ஒரு புண்ணியம் இருக்கு. இப்ப News 7 அவங்க ட்விட்டர்ல வந்து ஒரு ஓட்டிங் வந்து போட்டாங்க, இந்த 200 ஆட்சி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு, திருப்திகரமா இல்ல, மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு ஓட்டிங் வந்து போட்டாங்க. போட்டதுல பெரும்பாலும் மோசமா இருக்கு, சரியில்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விட்டாங்க, ஓட் போட்டாங்க. உடனே இதை பார்த்துட்டு அந்த News 7 வந்து அந்த ஓட்டிங்கை வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு ஜி தமிழ்ல போறாங்க, நாங்க வந்து இந்த ஓட்டிங் வந்து டெலிட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இது போறாங்க. அதுலயும் வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லி தான் எல்லாருமே கமெண்ட் பண்றாங்க. இந்த 200 ஊப்பிகள் சீமானுக்கு எதிராக இப்படி அவதூறு பேசுறதுல காட்டுற ஆர்வத்தை இந்த ஓட்டிங்ல காமிச்சிருந்தா கொஞ்சமாச்சும் இந்த திமுக ஆட்சியினுடைய மானம் தப்பிச்சிருக்கும். அந்த இதுலயும் வந்து கோட்ட விடுறாங்க. சரி, ட்ரெண்டிங் ஆச்சு, நீங்க சரியா பண்ணுங்கடா, ஒரு முறையாச்சும் அந்த தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் ஜெயிச்சு காட்டுங்கடா, 350 எல்லாம் செலவு பண்ணிருக்கீங்க, ஒரு தடவையாச்சும் வின் பண்ணுங்கடா, அதுவும் முடியல. இந்த 200 ஊப்பிகளால அந்த திமுகவுக்கு எந்த விதத்திலும் லாபம் கிடையாது. திமுகவுக்கு ஆதரவாகவும் அவங்களால எதுவும் பண்ண முடியல, சீமானுக்கு எதிராகவும் எதுவும் பண்ண முடியல. இருந்தாலும் எங்களுக்கு தண்டமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தொடர்ந்து இந்த 200 ஊப்பிகளை சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் நம்ம வன்னிக்குட்டியும் ஒரு பதிவை வந்து போட்டு வச்சிருக்காரு. நீங்கள் மட்டும் ஆளுக்கு ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணுறீங்க, நான் ஒரு ஹேஷ்டாக் போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி தமிழ் தேசிய தலைவர் திருமா அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக போட்டு வச்சிருக்காரு. அதாவது இந்த தமிழ் தேசிய தலைவர் அப்படின்ற வார்த்தையை யாருக்கு நம்ம பயன்படுத்துவோம், எந்த மனிதனை உயர்த்தி பேசுவதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் அப்படின்றது பன்னியரசு அவர்களுக்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் வீம்புக்கு திமுருக்கு கொழுப்பெடுத்து போய் இந்த மாதிரி ஒரு பதிவை வந்து போட்டு வச்சிருக்காரு. இதை பார்த்துட்டு ஏதாவது ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளர் கோவப்பட்டு உங்களுக்கு வந்து இதெல்லாம் நியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை விமர்சனம் பண்ணா உடனே ஐயோ இனிய கொள்றாங்க என்னுடைய கேள்வி. நீங்களாம் வந்து இந்த பொதுத்தளத்தில் வந்து நானும் அரசியல் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஏன் வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க, உங்களெல்லாம் யார் வந்து கூப்பிட்டா? எப்போ பார்த்தாலும் நீங்கள் அரசியல் பேசுறது கிடையாது, புறணி பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த முச்சந்தில உட்காந்து நாலு பேர் வெட்டியா வேலை இல்லாமல் வந்து புறணி பேசிட்டு இருப்பாங்கல்ல,
அந்த புறணியை ட்விட்டர்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி வந்து பிஜேபிக்கு அச்சுராஜாவோ அதே போல இந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து நம்ம வன்னிக்குட்டி வன்னிக்குட்டி உட்காந்து அந்த இதுல புறணி பேசுறது மட்டும்தான் அதோடய வேலையாவே இருக்கு. வன்னிக்குட்டி என்ன நினைச்சிருச்சுன்னா தமிழ் தேசிய தலைவர் அப்படின்றது விஜய் டிவி அவார்டு போல இருக்கு, அந்த ஃபங்க்ஷனுக்கு போற எல்லாத்துக்கும் விஜய் டிவில இருந்து அவார்டு கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம இன்னைக்கு திருமாவுக்கு வந்து அவார்டு கொடுப்போம், திருமா நாளைக்கு நம்மளுக்கு அவார்டு கொடுப்பாரு, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தமிழ் தேசிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு விளாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்பத்தனமா யோசிச்சு போல இருக்கு. ஆனா உண்மையிலே தமிழ் தேசிய தலைவர் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பொருத்தமான ஒரே ஒரு நபர் இந்த உலகத்திலே தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். எதற்காக அவரை நம்ம தமிழ் தேசிய தலைவர் அப்படின்னு சொல்லி கூப்பிடறோம்னா, இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த மொழிக்காகவும் ஒரு அறம் சார்ந்த ஒரு ஆயுதம் தாங்கிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். அதற்காக மிகப்பெரிய அளவில் தியாகங்களையும் செய்தார். அங்க ஈழத்துல டெலோ அமைப்பினரும் இபிஆர்எல் அமைப்பினர் போன்றவர்களும் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. ஆனா அவங்களிடம் சுத்தமாக அறம் என்பதே கிடையாது, தன் சொந்த மக்கள் மீதே அவங்க ஆயுத பிரயோகம் பண்ணாங்க, அங்க இருக்கக்கூடிய கோயில்களில் கொள்ளையடித்தாங்க. இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஈழ சொந்தங்களே வந்து சொல்லியிருக்காங்க. இதை ஐயா பல நெடுமாறன் அவர்கள் 32 மணி நேரம் வீடியோ பதிவாக பதிவு செய்து வைத்திருக்கார். அது வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த டெலோ அமைப்பினர் செய்த அத்துமீறல்களும் புலிகள் மீது எந்த அளவுக்கு அந்த மக்கள் வந்து நம்பிக்கை வைத்திருந்தாங்க, அவங்களை எந்த அளவுக்கு நேசித்தாங்க, புலிகள் அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவாக இருந்தாங்க, அரணாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான தகவலும் இங்க தமிழ் மக்களுக்கு தெரிய வரும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. வெறுமனே ஆயுதம் தாங்கிய போராட்டங்களை மட்டும்தான் முன்னெடுத்தாங்களா புலிகள் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. தமிழர்களுக்கு என்று இறையாண்மை மிக்க ஈழ தேசத்தை கட்டி அமைத்ததும் புலிகளும் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களும் தான். அந்த ஈழ தேசத்துல தமிழர்களுக்கு என்று தனியான வைப்பகங்கள் இருந்தது, தனியான மருத்துவமனைகள் இருந்தது, தனியான கல்வி நிறுவனங்கள் இருந்தது, உள்நாட்டை பாதுகாக்கிறதுக்கு காவல்துறை இருந்தது, இது போக மிகப்பெரிய நிலப்பரப்பு கடல் பரப்பை பாதுகாக்கிறதுக்கு புலிகளின் ராணுவம் இருந்தது. அந்த புலிகளின் ராணுவத்தையும் மிக கட்டுக்கோப்பாக தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் கட்டமைத்து வைத்திருந்தார். இதை நம்ம சொல்லல, நம்ம புலிகளின் நேர் எதிரியாக இருந்த சிங்கள ராணுவத்தை சேர்ந்த அதிகாரிகளே வந்து சொல்றாங்க, நாங்க புலிகளை வீழ்த்திய பிறகு அவங்க கிட்ட இருந்து நிறைய புகைப்படங்களை கைப்பற்றினோம், ஆனா ஒரு புகைப்படத்துல கூட புலிகள் வந்து மது அருந்துவது போலவோ புலிகள் வந்து புகைப்பிடிப்பது போலவோ புகைப்படங்கள் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான கண்ணியமான ஒரு ராணுவத்தை வந்து பிரபாகரன் அவர்கள் கட்டமைத்து வைத்திருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அது போக அந்த ராணுவத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அறம் சார்ந்த சிந்தனை என்பது இருந்தது. பல முறை வந்து சிங்கள ராணுவம் ஒரு சர்வதேச அந்த போர் விதிமுறைகள் எல்லாம் மீறி நம்ம தமிழர்களுடைய அந்த பள்ளிகளிலும் மருத்துவமனையிலும் குண்டுகளை வந்து வீசினாங்க, கொத்து குண்டுகளை வீசி நம்ம மக்களை கொண்டாங்க. ஆனா ஒருபோதும் புலிகள் வந்து அந்த சிங்கள மக்களின் மீது தாக்குதல் நடத்தினதே கிடையாது. எங்களுடைய யுத்தம் என்பது சிங்கள ராணுவத்துக்கும் எங்களுக்கும் தானே தவிர சிங்கள மக்களுக்கும் எங்களுக்கும் கிடையாது அப்படின்றதுல மிக தெளிவாக ஒரு அரசிந்தனையோடு அந்த ராணுவம் என்பது கட்டியமைக்கப்பட்டிருந்தது. இன்று கூட பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு தந்த அந்த நேரில் சொல்றாரு, புலிகள் அந்த நிலத்துல ரொம்ப ஆக்டிவா இருந்த வரைக்கும் ஒரு தமிழ் மீனவன் கூட கொல்லப்பட்டதே கிடையாது, புலிகளின் ராணுவத்தினுடைய அந்த போட்ஸை பார்த்தாலே சிங்கள ராணுவம் பின்வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய தமிழரின் கடலை வந்து பாதுகாத்தது தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் கட்டியமைத்த அந்த புலிகளினுடைய அந்த நெய்தல் படை தான். இத்தகைய பல பெருமைகளுக்கு உரியவர் தான் நம் தலைவர் மேதக பிரபாகரன் அவர்கள். இருந்தாலும் அவர் மீது பல விமர்சனங்கள், பல குற்றச்சாட்டுகள், அவரை வந்து ஒரு தீவிரவாதியாக கட்டமைக்க முயற்சி பண்ணாங்க இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே. இருந்தாலும் இதையெல்லாம் கடந்து உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் அனைவருமே தலைவர் மேதகவே பிரபாகரன் அவருடைய தியாகத்தை உணர்ந்து கொண்டு இவர்தான் ஒட்டுமொத்த தமிழினத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டாங்க. அதனாலதான் இன்று கூட நம்ம தமிழ் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் அப்படின்னு சொல்றோம். தமிழ் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அப்படின்றது வெறுமனே பேரோ ஒரு பட்டமோ கிடையாது, அது தமிழினத்தின் பெருமை மிகு ஒரு அடையாளம். இன்று உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழினத்தின் ஒரு முகமாக தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் இருக்காங்க. அதனாலதான் அவரை வந்து நம்ம தமிழ் தேசிய தலைவர்னு சொல்லிட்டு இருக்கோம். இத்தகைய ஒரு பெருமை மிகு ஒரு அடையாளத்தை ஏதோ பெருமாள் கோயிலில் உண்டை கட்டின்ற மாதிரி வரவேற்பவனுக்கெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு இருக்காரு நம்ம வன்னியரசு அவர்கள். திருமாவளவன் மீது உங்களுக்கு வந்து விசுவாசம் இருக்கலாம், அவரை வந்து நீங்க தலைவராக கொண்டாடலாம், அவருக்கு தான் நீங்க ஏற்கனவே பட்டம் கொடுத்து வச்சிருக்கீங்களே எழுச்சி தமிழன் திராவிட சிறுத்தை அப்படின்னா பட்டம் கொடுத்துருக்கீங்களே, நாங்க யாராச்சும் கேட்டமா எதுக்கு இப்பெல்லாம் பட்டம் கொடுக்குறீங்கன்னு, அது நீங்களாச்சும் உங்க தலைமையாச்சும் என்னமோ பண்ணிட்டு போங்கன்னு விட்டோம். ஆனா தமிழர்களுடைய பெருமை மிக அடையாளமாக இருக்கக்கூடிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களை எப்படி நம்ம கூப்பிடுமோ அந்த மாதிரி வந்து நான் திருமாவளவனை வந்து கூப்பிடுவேன் அப்படின்றது திமிர் பிடிச்ச வேலை. ஏன்னா திருமாவளவன் அவர்களும் வந்து மிகப்பெரிய ஒரு தியாகியோ அதெல்லாம் கிடையாது, அவர் வந்து ஒரு சந்தர்ப்பவாத ஒரு அரசியல்வாதி, ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கட்சியில் கூட்டணி வைப்பாரு, சீட்டு பேரம் பேசுவார், தனக்கு வாக்கு செலுத்தின மக்களுக்கே துரோகம் பண்ணுவார், தான் மட்டும் அதிகாரத்தில் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுயநல அரசியல்வாதி தான் திருமாவளவன் அவர்கள். அவருக்கு இந்த மாதிரியான நீங்கள் பட்டங்களை கொடுப்பது முழுக்க முழுக்க அந்த தமிழ் தேசியவாதிகளையும் அந்த நாம் தமிழர் கட்சியினரையும் வந்து சீண்டக்கூடிய வேலை. எப்படியாவது சீண்டி இவங்க வாயப்படுங்கயோ ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னா அதை வச்சுக்கிட்டு ஐயோ இங்கே பாருங்க அசிங்கம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நாம் தமிழர் கட்சியினர் மீதும் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் மீதும் ஒரு அவதூறு பரப்புவதற்காக இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தை தொடர்ந்து வன்னியரசு அவர்கள் வந்து செஞ்சுக்கிட்டே வராங்க. இது முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்கூடிய ஒரு செயல். ஏன்னா எத்தனை ஆண்டுகள் தமிழ்நாடு முழுக்க தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களை வந்து கொண்டு போய் சேர்த்தது மூளை முடுக்கலும் இங்கெல்லாம் தீவிரவாதின்னு கட்டமைச்சு வச்சிருந்த அந்த தலைவர் பிரபாகரனையும் அவருடைய பெருமையும் அவருடைய தியாகத்தையும் புலிகளுடைய வீரத்தையும் வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தது அண்ணன் சீமான் அவர்கள் தான், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் அவர் கூட தன்னை வந்து ஒருபோதும் தலைவர் என்று நீங்கள் தமிழ் தேசிய தலைவர்னு கிடையாது, தலைவர் வெறுமனே தலைவர் என்ற வார்த்தையை கூட தனக்கு சூட்டி கொண்டதே கிடையாது. இன்று வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் தலைவர் என்ற பதவியே கிடையாது,
தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற பதவி தான் இருக்கு. அதைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த பொறுப்பில் இருக்காரு. மற்றபடி தலைவர் அப்படின்ற அந்த வார்த்தை என்பதே தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கு பொருத்தமானதுதான் அப்படின்றது அந்த அளவில் எல்லாருமே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள்லாம் வந்து புலிகளுக்கு நெருப்பமானங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு திராவிடத்தோடு கூட்டு வச்சுக்கிட்டு தமிழ் தேசிய ஆதரவாளர்களே சீண்டக்கூடிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களையே வந்து இழிவுபடுத்தக்கூடிய பேச்சுகளை வந்து பேசிக்கிட்டு இருக்கதை இதோடு வந்து நிறுத்திக்கணும். இதற்கு மேலே வந்து தமிழ் தேசியவாதிகள் உங்களுக்கு பொறுத்து மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நன்றி நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சொன்னதான், தமிழை படித்தவன் தாயை தடுத்தாலும் விடாத அப்படின்றது, அதே போல் தலைவரை பழித்தவனை அண்ணன் சீமான் அவர்களை தடுத்தாலும் விடாத அப்படின்னு சொல்லி ஒரு நாள் உங்கள் மேல் கோவப்பட்டாங்கன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. எனவே உங்களை நீங்கள் திருத்திக்கங்க, இல்லைன்னா நீங்களாம் திருத்தப்படுவீங்க.